Hello everybody, this is Balaji, your CS instructor. So, we already seventh chapter function of the types of arguments. So, in the topic of anonymous functions, also referred as lambda functions. That is message that we will see in the session. So, this is the scope rules of variables, the area of the balance, library functions. அவர் சின்ன சின்ன டாபிக்ஸ் ஒன்று ரெண்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நியர் பை பார்த்தீங்க அப்படின்னா 70% இந்த செவன்த் சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி, நம்ம இன்னைக்கு பார்க்குற டாபிக் வரலாம், பேக் டு பிசினஸ். ஸோ அதில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், என்ன நேம் சொல்லியிருக்கோம், அனானமஸ் அனானமஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அனானமஸ் ஃபங்க்ஷன் ஆல்சோ ரெஃபர்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அனானமஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக். சரி, அனானமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? So, a function, normal function, I will tell you to start along, starts with def, define a bigger nameless start along. So, in the memory start all the lambda of the nameless start at check in the answer of the program, anonymous functions of the program. A function defined without a name. So, a function for a name could come. So, in the starts with a lambda of the keyword to start at check in the anonymous of the program, anonymous function. So, Trimona so rank. A function defined without the function name of the function, சரிங்களா? So அதே போல பாத்தீங்க அப்படின்னா அந்த def keyword வராம lambda def keyword ல வந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா anonymous function சொல்ல போறோம். So ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோட uses அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த anonymous functions எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா creating a small and a one time அனானமஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன்ஸ், ஸோ எந்த நேமும் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னா, ஸோ அந்த மாதிரி ஸ்மால் செக்மெண்ட் ஏரியாவுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட யூசேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக மெயின்லி யூஸ் ஃபார் காம்பினேஷன் என்ன சொல்றது அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ரெடியூஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதெல்லாம் நமக்கு சாப்பிட்ல கிடையாது, ஆனால் இந்த ஃபங்க்ஷனோட காம்பினேஷன்ல நம்ம அனானமஸ் ஃபங்க்ஷன்ஸை அப்ளை பண்ணுவோம். ஸோ அதுதான் மெயின் பர்பஸ். இதெல்லாம் நமக்கு வந்து சிலபஸ்லேயே கிடையாது, ஆனால் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒன் வேர்ல கேட்கலாம், எந்த காம்பினேஷன்ல லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகும்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னா ஒரு மூணு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஃபில்டர் மேப் ரெடியூஸ் அப்படிங்கிற இந்த மூணு ஃபங்க்ஷன் காம்பினேஷன்ல எது ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த அனானமஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஒன் வேர்டுக்காக அதை நீங்க எழுதிக்கோங்க, சரிங்களா? சரி, இப்ப இந்த லாம்டா ஃபங்க்ஷன் எப்படி நம்ம டிஃபைன் பண்றது, இதோட சின்டாக்ஸ் வந்து சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலா நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் வித் லாம்டா அப்படிங்கிற ஒரு கீவேர்டு, இந்த மாதிரி லாம்டா அப்படிங்கிற ஒரு கீவேர்டு. ஸோ உங்களுக்கு என்ன ஆர்குமெண்ட்ஸ் வேணுமோ அந்த ஆர்குமெண்ட்ஸ் நான் ஏன் ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து ஆப்ஷனல், கண்டிப்பா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுக்குறேன். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துடலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடன் கொடுத்துட்டு ஸோ எக்ஸ்பிரஷன், சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனானமஸ் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். சரி, இதில் எப்படி நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுறது, ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதான் எனி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் தான் நம்ம கொடுத்துக்கலாம், அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஃபங்க்ஷன் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷனை எழுதி பண்ணியா இந்த ஃபார்மேட்டில் தான் அந்த வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். இந்த எக்ஸ்பிரஷனில் கொடுக்குற போர்ஷன் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் முடியும் போது ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதை மறக்கக்கூடிய இந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷனில் வரக்கூடிய ரிசல்ட் தான் வந்து லாம்டா ஃபங்க்ஷனுடைய ரிட்டர்ன் வேல்யூ அப்படிங்கிறது, சரிங்களா? சரி, ஓகே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதுல கொடுக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதுவா இருக்கும் அப்படின்னா குளோபல் ஆர்குமெண்ட்ஸ், ஃபங்க்ஷனுக்கு மேலதான் இதை நம்ம கொடுக்கணும். ஸோ உள்ள லோக்கல் ஆர்குமெண்ட்ஸ் தான் அது எடுத்துக்காது. ஸோ குளோபல் ஆர்குமெண்ட்ஸ் மட்டும்தான் ஹையர் ஸ்கோப் வேரியபிள்ஸ் மட்டும் தான் இது வந்து அக்சஸ் பண்ணும். ஸோ அதையும் மறக்கக்கூடாது. பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா இருக்கும் அப்படின்னா குளோபல் ஃபார்முலா தான் இருக்கும், சரிங்களா? சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இருக்குமா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சம், ஏன்னா ஃபங்க்ஷன் வித்தவுட் நேம் தான் சொல்லியிருக்கேன் அனானமஸ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நான் எழுதியிருக்கிறது வந்து வேரியபிள் தான், ஃபங்க்ஷன் நேம் கிடையாது. ஸோ சம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு லாம்டா அப்படிங்கிற கீவேர்டு, இப்போ தான் வந்து ஃபங்க்ஷன் வித்தவுட் அ நேம் லாம்டா வந்து தான் இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது மீனிங்,
So if you have arguments, you have arguments for the plan. So example, the argument 1, A1, comma, A2. Now, the arguments will be going up to the plan. So colon, the expression of the equivalent of the corona, A1 plus A2. So I will print the plan. Okay, now. Sum. Double cross color. So I will print the sum. So, message equal to 10, 20. Enter. Sum 2. So, So, first is the copy of A1 10 of the copy of A2 20 of the copy of A1. Now, you can result in 30 of the sum 1 of the 30. Are they put up? Sum 2 of the numbers in the 15 of the result. So, in my expression, the execute of the result. So, in the particular value, in the parameter copy of the particular value, in the parameter copy of so, automatically, and the expression execute of so, now the result. So, in the particular value, function the other way, the name of the number of the other. So, another number of the other. An analysis function also referred as a form of lambda function. So, knowledge session, scope rules of variables. So, knowledge meet. Take care. Bye bye.